ஹாய் கைஸ், யாத்தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏஜிடி கான்ஸ்டபுள் ஆவடியில் கேம்பில் என்ன நடந்துச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒருத்தர் நம்ம வியூஸ் தோழர் வந்து பகிர்ந்து கொள்கிறாரு. அவர் எங்கே என்ன நடந்துச்சோ அவர் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவார். அதில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, தப்பு இருந்துச்சுன்னா எல்லாம் சரிப்படுத்திட்டு வாங்க, நீங்களும் பாஸ் ஆகலாம். ஓகே, அந்த பெஸ்ட்டு வாங்க பார்ப்போம். டுடே ஆவடியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸ்கில்ல, கொஞ்சம் மறுபடியும் கேட்காதீங்க. இன்னைக்கு மொத்தம் ப்ரெசன்ட் டோட்டல் ப்ரெசன்ட் வந்து 58 பேர் வந்தாங்க. அதில் ஹைட்டில் ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகிட்டாரு, அப்புறம் செஸ்டில் 5 பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. மீதி வந்து 52 பேர் ஃபிசிக்கல் 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடிவிட்டாங்க. அந்த 5 கிலோமீட்டர் ரன்னிங்கில் வந்து 26 பேர் 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மீதி 26 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க ரன்னிங்கில். இது வந்து ரன்னிங் முடிஞ்சா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு போனாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஏப்ரல், அதாவது 2023 ஏப்ரல்லிருந்து 2024 மார்ச் வரைக்கும் இருக்குது ஓபிசி சர்டிஃபிகேட்னா குரூஷியல் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சிஓ சொன்னார். அங்கே இருக்க சிஓ சொன்னாங்க. அதுபடி ஃபஸ்ட்டே அந்த குரூஷியல் டேட்டில் வந்து போன 26 பேரில் வந்து ஒரு 5-6 அந்த மாதிரி தான் குரூஷியல் டேட்டில் டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்க. மீதி இருக்க யாரும் அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் வச்சில்லை. ஒரு 10-15% வந்து அப்படியே உட்கார வச்சுட்டாங்க ஒரு 1 ஹவருக்கு மேலே. அதுக்கப்புறமா சிஓ சார் வந்து யாருக்கோ கால் பண்ணி ஏதோ கேட்டார், அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து சிஓ வந்து ஓகே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, மீதி இருக்க எல்லாருக்கும் வச்சுருக்காங்க, அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அப்புறமா அந்த 26 பேரில் வந்து 20 பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக வச்சுருந்தாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. மீதி இருக்க 6 பேருக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஒரு சிலது எடுத்துகிட்டு வரல. ஒரு சிலவங்க வந்து டொமிஷியலு அந்த மாதிரி நேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட்டு பழைய 2023 அந்த மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு சிலவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் மாற்றி மாற்றி இருந்தது. அது போல் ஒரு 6 பேருக்கு வந்து டாக்குமெண்ட்டு மிஸ்மேட்சாக இருந்தது. ஆனால் அவங்கள ரிஜெக்ட்லாம் பண்ணல, அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க 3-4 days. அவங்கள வந்து அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து காமிக்க சொன்னாங்க. மீதி இருக்க 20% வந்து மதியம் ஒரு 12:30 ஸ்டார்ட் ஆச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். 12:30 முடிஞ்சிச்சு. மெடிக்கல் வந்து 12:30 ஸ்டார்ட் ஆச்சு. 12:30 ஸ்டார்ட் ஆகி எல்லாருக்கும் டோட்டலாக 7 மணிக்கு முடிஞ்சிது அந்த 20 பேருக்கும் மெடிக்கல். ஆனால் பட் மெடிக்கலோடைய ரிசல்ட் வந்து டுமாரோ 8:00 அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாரு சிஓ சார். அந்த லாஸ்ட்டு ஃபைனல் ஆன 20% இன்னைக்கு ரன்னிங் போய் 20 பேர் ஃபைனல் ஆனோம். அந்த 20 பேரையும் லாஸ்ட்டாக சிஓ சார் கூப்பிட்டு மறுபடியும் குரூஷியல் டேட்டு டுமாரோ ஓபிசி கேண்டிடேட் எல்லோரும் மார்ச் 2023 ஏப்ரல் 2024 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வார்ன் பண்ணி அமைச்சாரு. ஸோ சொல்லப்போனால் என் சர்டிஃபிகேட்டே குரூஷியல் டேட்டில் இல்லை, அவ்வளோதான். நாளைக்கு என்ன பண்ணுறது நமக்கு தெரில. நாளைக்கு அங்கே போனால் தான் தெரியும் குரூஷியல் டேட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு. வேற இன்னைக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான் சொல்லப்போனால். அதே மாதிரி ஒன்று நான் சொல்கிறேன், ரன்னிங் மட்டும் தயவு செய்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ரன்னிங்கில் இன்னைக்கு பாதி பேர் ரிஜெக்ட் ஆனதே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லோரும் ஹைட்டு வெயிட்டில் கரெக்டாக இருக்காங்க, பட் ரன்னிங் தான் ஏன் ஓட மாட்டாங்கன்னே தெரிய மாட்டேது. தயவு செய்து ரன்னிங்கில் மட்டும் எல்லோரும் டைம் கீப் அப் பண்ணுங்க. ரன்னிங் ஓடுறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெயின் கேட்லேருந்து நம்மளை ஃபஸ்ட்டு கல்ல என்ட்ரன்ஸ் ஆகுள்ளே மெயின் கேட்லேருந்து ஒரு பஸ் வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க நம்மளை. அந்த மெயின் கேட்டாண்டே நமக்கு அங்கே இருக்கும் ஒரு சாய்பாபா கோயில் ஒன்று இருக்கும். அந்த இடத்த வந்து 3 கிலோமீட்டர் அதான் அந்த சாய்பாபா கோயில் அந்த வந்தோடனே 3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரன்னிங் போக்குள்ளே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீதி 2 கிலோமீட்டர் தான் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வரும், அவ்வளோதான். மற்றபடி மெடிக்கல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. மொத்தம் 3 பேர் இருக்காங்க மெடிக்கல் பண்ண டாக்டரு. அதில் தமிழ்நாடு ஒருத்தர் இருக்கார், அந்த தமிழ்நாடு ரொம்ப ஜாலியாக நல்லா தான் பண்ணுறாரு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை மெடிக்கல். இன்னொரு இந்திக்கார் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஒரு ஆளுக்கு 1/2 hour மேலே டைம் எடுக்கிறாரு. தமிழ்நாடு வந்து 1/2 hour 2 பேர் 3 பேர் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாரு மெடிக்கல்லாம். மெடிக்கல் பற்றி யாரும் அவ்வளோ கவலைப்படுது அவ்வளோ என்ன தெரிஞ்ச வரைக்கும். அவரே சொல்கிறார் மெடிக்கலை பற்றி கவலை இல்லை, மேக்ஸிமம் ரீமெடிக்கல் போட்டு பாஸ் தான் பண்ணுறாங்களாம் ரீமெடிக்கல் போனவங்க சொல்கிறாங்க. ஓகே, பயப்பட தேவையில்லை. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ஆவடி போகிறவங்க ரெடி பண்ணிக்கிறங்க, நல்லா கரெக்டாக இருந்துக்கிறேங்க. ரன்னிங்கில் ஏன் ஃபெயில் ஆகிறீங்க, இன்றைக்கி அதுக்கும் டிப்ஸும் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் பாஸ் ஆக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ கூட பண்ணிடுங்க. ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.